நைன்டிஸ் கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான மூவி தான் வந்து சூரியவம்சம். இந்த மூவியில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்தவங்க தான் ஹேமலதா. இவங்களை ஹேமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டீனேஜராக நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு 1995 பாஷா அப்படின்ற படத்தில் மார்க் ஆண்டனிக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பூவை உனக்காக, சூரிய வம்சம், இனியவளை, உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன், பூமகள் ஊர்வலம், சேது ஆல்பம் போன்ற நிறைய படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சைல்ட் ஆர்டிஸ்டாக சன் டிவியில் சித்தி அப்படின்ற சீரியலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து மனைவி அப்படின்ற சீரியலையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹேமாக்கு 5 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் ஆகிடுச்சு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணு பேர் வந்து ஆராதனா. இவங்களுக்கு 4.5 வயசு ஆகுது. ஸோ அவங்க பொண்ணு கூட இருக்க நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஹேமா. ஹேமாவோட பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படியே அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்கள மாதிரி வந்து கன்னத்தில் குழி விழுது. சூரியவம்சம் படத்தில் இவங்க பார்க்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க பொண்ணும் வந்து இவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நிறைய ஃபேன்ஸு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹேமா அதுக்கப்புறமா விஜய் டிவியில் கனா காலும் காலங்கள் அப்படின்ற சீரியலில் ராகவி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க திரும்பவும். அதுக்கப்புறமா சன் டிவியில் மகள் அப்படின்ற சீரியலும், விஜய் டிவியில் அன்பேவா, சன் டிவியில் தென்றல், ஜெயா டிவியில் மாயா அப்படின்ற சீரியலில் வாணி போஜனுக்கு சிஸ்டர் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. திரும்ப சன் டிவியில் முந்தானே முடிச்சு அப்படின்னு நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க விஜய் டிவி ஜோடி நம்பர் 1 சீசன் 4 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க சைட் பை சைட் நிறைய மூவிஸில் சிஸ்டர் கேரக்டர்லையும் சப்போர்ட்டிங் ரோல்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹேமா. ஹேமா இப்போ கரண்ட்டாக நிறைய ஆட் ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்க இன்ஸ்டா ஹேண்டில் பேஜஸ் மூலமாக. ஹேமா வந்து ஒரு டான்ஸர். இவங்களுக்கு டான்ஸிங் தான் ஒரு பெரிய ஹாபியே. இவங்க டான்ஸ் பண்ணுறப்ப நிறைய க்யூட்டான ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேமோட இந்த லேட்டஸ்ட் ஃபோட்டோஸும் இந்த ரீசெண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செலிப்ரிட்டி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கேன். திஸ் ஸ்டேஷனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.